ஏதோ சிஷ்யா, இப்போதே நீ அவனை மன்னித்து விட்டதாக கடிதங்கள் எழுதி தூதர்களை அனுப்பி. குணாளனுக்கு உன் குற்றத்தை நானும் திஷ்யரட்சதையும் ஹிருதயபூர்வமாக மன்னித்து விட்டோம். இதை நிறைவேற்ற தவறினால் உன்னையும் உன் கீழ் உள்ளவர்களையும் உயிருடன் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். இது பயங்கரமான கட்டளை. திஷ்யரட்சதையின் தூண்டுதலால் தான் இந்த சண்டாளத்தனமான ஆக்ஞை. இதில் நானும் பங்கெடுத்துக் கொள்வதா? என் மனசாட்சி என்னை வதைக்கிறது. மகேந்திரா, ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? யாருக்காவது தண்டனை விதிக்க போகிறாயா? தட்சசீல நிர்வாகி மகேந்திரனுக்கு என் தேச பிரஷ்ட ஆஜ்ஞையை மீறி குணாளன் உன்னுடன் அங்கு இருந்து வரும் குற்றத்திற்காக இந்த கடிதம் கண்ட கணமே பழுக்க காய்ச்சின இரும்பு கோள்களால் அவன் கண்களை குருடாக்கி துரத்திவிடும். இதை நிறைவேற்ற தவறினால் உன்னையும் உன் கீழ் உள்ளவர்களையும் உயிருடன் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். சாம்ராட் அசோக. இளவரசே, கடிதம் ரதகுப்தரால் எழுதப்பட்டிருக்கிறது. அடியில் இருப்பது என் தந்தையின் கையெழுத்துதான். அப்போது கண்களை இழப்பதா? என் கண்களை இழப்பதா? இத்தனை காலம் உயிரினும் பெரிதாக மதித்து காப்பாற்றி வந்த என் கண்களை இழப்பதா? மகேந்திரா, நீ என் கண்களை குருடாக்கப் போகிறாயா? கடமைக்கு தங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? ஆனால் என் கடமையை நினைக்கும் போது என் உடல் எல்லாம் துடிக்கிறது. கடமை? ஆம், செய்தவன் இருக்க அம்பை குறை கூறுவதில் பிரயோஜனம். என்ன குரூரமான உத்தரவு! அப்பா, நான் உங்களுக்கு என்ன கெடுதி செய்து விட்டேன்? கடவுள் கொடுத்த கண்களை பறிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இன்பக் காட்சிகளை ரசிக்கும் என் கண்களை நீங்கள் திடீரென்று அபகரித்துக் கொள்வதா? வேண்டுமானால் என் கால்களை வெட்டுங்கள், என் கையை வெட்டுங்கள். இந்த கொதிக்கும் எண்ணெயில் என்னை பொறித்து விடுங்கள். என் கண்களை மட்டும் விட்டு விடுங்கள். மானிட ஜென்மமே கிடைப்பது அறிவு, அதிலும் கூண்குருடு நீங்கி புறத்தல் அறிவு. இது நீங்கள் அறிய மாட்டீர்களா? காஞ்சனா, காண வேண்டாமா? உனக்கு பிறக்கு சிசுவை காண வேண்டாமா? இந்த சமயத்தில் உன்னுடன் உற்சாகமாக இருக்க வேண்டியன கோர தண்டனையால் என் கண்களை இழக்கப் போகிறேனே.
இதை நீ அறிந்தால் உன் உயிர் உடல் என்றும் ஓடிவிடாதா? பட்டால் கூட துடிக்குவேன் கண்களில் இந்த இரும்பு கோள்கள் இறங்குவதா? அப்பா என்ன கொடுமை! இரும்பு, இதற்கு இரக்கம் எங்கிருந்து வரும்? மண்ணில் மறைந்து கிடந்த இது மனித உள்ளத்தின் அவசிய அறிமா? யாரோ ஒருவன் உங்களை உலையில் வைத்து காய்ச்சி அடித்து படுத்தான் என்பதற்காக என் மீது பழி வாங்க போகிறீர்களா? இளவரசே, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? பைத்தியக்காரத்தனம்? ஆம், இவ்வளவு நேரம் நான் யாருடன் மன்றாடி கொண்டிருந்தேன்? என்ன கோழைத்தனம்! போன ஜென்மத்தில் நான் யார் கண்களை பறித்தேனோ, எந்த மகானின் மனதை நோக வைத்தேனோ, இல்லாவிட்டால் ஏன் இந்த தண்டனை? கண்கள், என் கண்கள், சதையும் ரத்தமும் பீழையும் நிறைந்த கண்கள். போனால்தான் என்ன, உலகம் குருடாகி விடாதே. பாழும் நெஞ்சே, பொருள் ஏன் இப்படி பதைக்கிறாய்? அன்று பட்டாபிஷேக வைபவங்களை கண்டு இருமாந்தாயே, இன்று கண்கள் மறைவதென்றால் கலக்கமா? வாழ்க்கை மெத்தென்றிருக்கும் பயணமான மெத்தை அல்ல, அது கரடு முரடான பார் பெருங்காடு. ரோஜாவுக்கு முள்ளும் நல்ல பாம்பு ஏன் தெரியுமா? சுகத்தில் துக்கமும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கல்லவா? ஆகையினால் துன்பங்களை எப்படி வரவேற்றாயோ அப்படியே துன்பங்களை வரவேற்க துணிந்துவிடு. புயலுக்கு பின் அமைதி, கஷ்டத்திற்கு பின் சுகம், இதையும் மறந்து விடாதே. நெஞ்சே, வருந்தாதே, உனக்கு கொஞ்ச நேரத்தில் விமோசனம் கிடைக்கப் போகிறது. கண்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் போதும், சந்தோஷமாக இரு. மகேந்திரா, அந்த கோல்களை எடு. இளவரசி, என் கையாக இந்த பாதகத்தை செய்ய மாட்டேன். என் தந்தை சொல்லை தட்டி இங்கு வந்து உன் ஆதரவில் நான் அங்கம் வளர்த்தது பெருந்தவறல்லவா? இதற்கு தகுந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அதுவும் மகேந்திரா, இதை நானே நிறைவேற்றிக் கொள்வதுதான் நேர்மையா? வேண்டாம், வேண்டாம். என்னை தடுக்காதே. என் பாவம் நிறைந்த கண்கள், என் தாயை படுநரகில் வீழ்த்திய கண்கள் இத்தீக்கோள்களால் புனிதமாகிவிடும். அழாதே, கடமைக்கு பின் வாங்காது நின்ற கௌரவம் உனக்கு, தண்டனையை தாங்கிய வீரம் எனக்கு, மன ஆறுதல் ஏற்பட்டது என் தந்தைக்கு. நான் போய் வருகிறேன். தாங்கள் எங்கே போகுது? கண்கள் போன பிறகு தங்களை காப்பாற்றுபோறியா? நானும் உங்களுடன் துணையாக வருகிறேன்.